பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. பத்திரிகையாளர் சோவுக்கு அடுத்து மிகப்பெரிய ஆளுமையாக கருதப்படுவர் நீங்கள். சோ அவர்கள் மறைந்த முதல்வர் கருணாநிதி மேடையில் இருந்தாலும் தனது மனதில் பட்டதை நேரிடையாக அழுத்தம் திருத்தமாக கூறுவார். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பாலிஷ்டாக மென்மையாக சொல்வது போல் உங்களுக்கு தோன்றவில்லையா? எதனால் என்று தெரிந்து கொள்ளலாமா? கோகுலகிருஷ்ணன். எங்கிருந்து எங்கிருந்து உள்ளந்தேவா? சரி, இது வந்து சி சோ சோ தான், பாண்டே பாண்டே தான். அது வந்து எவ்வளோ தலைகளும்னாலும் வந்து என்னையவே நிறைய பேர் வந்து சோ மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து ஒருவேளை முடி வந்து எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஆகுமோ ஒன்றுமோ தெரில, அதனால வேணும் அப்படி இருக்கலாமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய பாணியில் நான் போயிட்டுருக்கிறேன். நான் வந்து எந்த ஒரு மெனக்கடுறது கிடையாது, நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. நான் காலையில் வகுப்பில் சொன்னேன், அதாவது சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருந்தார். அப்போ சிவாஜி கணேசனுக்கு பிறகு இன்னொரு பெரிய ஒரு பெரிய கிளாஸ் அவர் மாஸ்டர் வர்றாருன்னு ரஜினிகாந்த்னு ஒருத்தர் கிளம்பி வர்றார். அப்போ வந்து சிவாஜி கணேசன் மாதிரியே ட்ரை பண்ணியிருந்தார், அவர் ரஜினிகாந்தா மாதிரி இருக்க முடியாது. அவர் வந்து வேற ஒன்று ட்ரை பண்ணுறார், அப்போ வந்து அவர் சூப்பர் ஸ்டாராக மாறுறார். ஸோ கவாஸ்கர் மாதிரியே டெண்டுல்கர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கபில் தேவ் மாதிரியே தோனி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வேற வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து அது வேற ஒரு சாய்ஸ். நான் வந்து என்னுடைய மனசாட்சிக்கு பொதுவான வகையில், இறைவனுக்கு பொதுவான வகையில், மக்களுக்கு நியாயம் செய்யணுங்கிற வகையில் நான் போகிறேன். எதையும் உணர்ச்சி வசப்படாமல் நான் அணுகிறேன். ஒரு ஜேர்னலிஸ்டாக மட்டுமே நான் இருக்குன்னு விரும்புகிறேன், ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்க விரும்புறதில்ல. அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்னால் யாருக்குனாலும் சரிதான். அப்போ வந்து இவர்களுக்கு நான் அப்படி அவர்களுக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு சார்போட நான் இருக்க விரும்பலை. ஏதோ யாராக இருந்தாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்ல விரும்புறேன். அது பாலிஷ்டாச்சுன்னா பாலிஷ்டாக இருந்தால் நல்லது நான் சொல்லுவேன். அது வந்து ஏன் பாலிஷாக இருக்கக்கூடாது, ஏன் வந்து இருந்து சொன்னோம், நம்ம யாருடைய குற்றச்சாட்டையும் நம்ம வந்து சபையில் வைக்கிறதுக்கு நம்ம தயங்குதில்ல. டெய்லி பாண்டே பறவை போடுறோம், அதில் வந்து நம்ம எந்த கட்சி விட்டு வச்சிருக்கிறோம், எங்க வந்து நம்ம வந்து பம்மி பழஞ்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மூன்றெழுத்து கட்சி, டி என்று ஆரம்பிக்கக்கூடிய கட்சி, கே என்று முடியக்கூடிய கட்சி, இப்படியா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம தான் திமுக அப்படி பண்ணுச்சு, அதிமுக அப்படி பண்ணுச்சு, பாஜக அப்படி பண்ணு, நம்ம நேரடியாக பேரை சொல்லி கட்சி பேரை சொல்லி ஏக்கம் பேர் எல்லாத்தையும் சொல்லி தான் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதுல நமக்கு ஒரு வழி இருக்குது, வழிமுறை இருக்குது, நாம் பழகிய வழிமுறையா இருக்குது, அவ்வளவுதான். திரு சோமாரி இருக்க வேண்டும் என்றோ திரு சோமாரி இருக்கக்கூடாது என்றோ நம்முடைய முயற்சியில நாம நமக்கு தெரிஞ்ச வழியில போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அமெரிக்காவிலேருந்து திரு செந்தாமரை, திருயா திருமதியான்னு தெரியல, அது காமன் பேராக இருக்கு. திரு செந்தாமரை, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்களை கேள்வி கேளுங்க. வணக்கம் திருமதி. ஆனால் இப்போ கடந்த சில வருஷமா ஒரு நெரேட்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்றதுனால ரொம்ப கவலையா இருந்து, இப்படி இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு நான் ரொம்ப கவலையில இருந்த போது அண்ணாமலை வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா எனக்கு தெரியல. அவரால் எத்தனைதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு, ஆனால் சில கவலையும் இருக்கு. என்ன கவலை அப்படின்னா, அவர் சில விஷயங்களுக்கு வந்து கட்சி தலைமைக்கு இந்த கட்சியோட கொள்கைக்கு மாறா, ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா வந்து ஹிந்தியில இருந்தாலும் திட்டங்களுக்கு பேர் தமிழ்ல வரணும்னு சொல்றாரு. இன்னொன்று அந்த மாதிரி சில விஷயங்கள் ஹிந்திக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் கல்வி எடுத்ததுனால அவரை வளர விடுவாங்களா அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. இன்னொன்று சிறிய வயசா இருக்கிறதுனால அதுல நம்பிக்கை இருக்கிறதுனால நேஷனல் லீடரா வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதனால எதிர்ப்பு வருவாங்கிற கவலை இருக்கு. இதை மீறி அவர் வருவாருங்கிற நம்பிக்கை எதிர்பார்த்து எனக்கு வரல இருக்கு. ரொம்ப நன்றி. அதாவது திரு அண்ணாமலை வந்து ஒரு விதை, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேங்க, பாஜக எப்போதுமே ஒரு நபரை நம்பி வளரக்கூடியது இல்லை, அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் வந்து அப்படி வளர்க்கறதில்ல. ஆர்எஸ்எஸ் வந்து எப்பவுமே 15 விதைகளை விதைக்கும், அதுல எது முளைக்குதோ அதை பார்க்கும். அதை மாதிரி ஒரு விதை திரு அண்ணாமலை ரொம்ப முக்கியமான விதை மாற்றுக்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அவருடைய சர்வீஸை வந்து விட்டுட்டு அப்படியே வந்திருக்கிறாரு. ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், அவர் வந்து சாதாரணமாக உட்காந்து உடம்பு வளர்த்துருந்தா கூட அவரால் ஏடிஜிபி டிஜி ஆயிருக்க முடியும், அந்த மாதிரி வந்திருக்க முடியும். அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு அங்கே வந்து கர்நாடகாவில் சிங்கம் அப்படின்னு பேர் வாங்கினவர். ஸோ அவர் வந்து ஒரு யங்கஸ்ட் ஏஜில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவருக்கும் தெரியதான் செஞ்சிருக்கு. ஸோ கட்சிக்குள்ளேயும் வெளியே நிறைய சவால்கள் இருக்கும், அதை கடந்து வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு. நம்ம ரொம்ப அக்ரஸிவாக இருக்கிறாரு, திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் அவர் வந்து நம்ம அதை கைகொள்ள நினைக்கிறாரு. அதனால வந்து திராவிடத்துக்கு எதிராகன்னு சொல்ல மாட்டார், அவர் வந்து திராவிடம் பிளஸ் அப்படின்றாரு. ஸோ வந்து அவர் வேற ஒரு ஸ்டைல் ஒன்று வைக்கிறார், நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னது போல ஒரே பேட்டர்னில் போகணுங்கிற மாதிரி மாற்றி போகணும்னு நினைக்கிறாரு. அதனால வந்து ஹிந்தி பேர் வேண்டாம்னு சொல்லி சொல்றதோ அண்ணன் சொல்லி சொல்றதோ அந்த மாதிரி அவர் கூட நம்ம மோடி ஜி இந்த மாதிரி அவங்க ஜி இந்த ஜி தான் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அண்ணாச்சின்னு சொல்ல மாட்டாரு. பட் வந்து அதெல்லாம் தாண்டி ஹீ ட்ரைங் சம்திங் ஃப்ரெஷ், ஒரு இந்த பக்கமே போயிட்டு இவர்கள் பாணியிலே அதிரடியாக போயிட்டு வரும்னு நினைக்கிறாரு. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு பாஜக தலைவர் சொன்னார்,
அண்ணாமலை ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் பாஜகவே ஜெயிக்காது, ஏன்னா லாஸ்ட் அட்டம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் சொன்னார்ல வந்து கருப்பு திராவிடம் சொன்னா என்னை விட யாருங்க கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரும் சமூகத்தைச் சேர்ந்தவர், கடுமையான படிப்பாளி, சொந்த உழைப்புல முன்னேறி வந்தவர், பின்தங்கிய பகுதியை சேர்ந்தவர், பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர், அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல அவர் உள்ள வந்திருக்கனால அவர் எதை எதெல்லாம் இவங்க வந்து அட்டாக் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் ஒரு பதில் வந்து அவர்கிட்ட இயல்புலயே இருக்குது. அண்ட் நல்லா படிச்சவராக இருக்கிறனால நிறைய டேட்டாவோட ஆன்சர் பண்றாரு. ஸோ ஐ திங்க் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வெற்றி பெறுவதுங்கிறது மத்திய அமைச்சராகிறதோ முதலமைச்சராகிறதோ நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பில், வெற்றி பெறுவது கட்சி அடுத்த கட்டத்துக்கு அவர் பல முறை சொல்லியிருக்காரு. கட்சியை வந்து ஐ வாண்ட் டு டேக் திஸ் பார்ட்டி டு நெக்ஸ்ட் லெவல் சொல்றாரு. அதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்குது. இல்லாட்டாலுமே பிஜேபிக்கு பிரகாசமான வாய்ப்பு தான் இருக்கு. பிஜேபி வந்து இப்ப ஏற்கனவே இட்ஸ் த ரைட் ட்ராக், அவங்க வந்து சரியான ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நல்ல பைலட்டா வந்து திரு அண்ணாமலை உட்கார்ந்து இருக்காரு. ஐ திங்க் ஹி கேன் லீட் டு குட் சக்சஸ் நான் நினைக்கிறேன். கிளப் ஹவுஸ்ல நௌஷத் இணைப்புல இருக்கீங்க. கிளப் ஹவுஸ்ல நௌஷத், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஒன்றிய அரசு மத்திய அரசு பேர் மாத்துறாங்க, அது என்ன காரணம், என்ன வித்தியாசம் இருக்கு ஒன்றிய அரசுக்கும் மத்திய அரசுக்கும்? பிரதர், உங்களுடைய ஒரிஜினல் பேர் நௌஷத் தானா? நௌஷத் தான். இல்ல ஏமாத்தி ஏதோ போய் ஜி, ஆமா ஜி வணக்கம் ஜின்னு சொல்றீங்களே, ரொம்ப சர்ப்ரைஸா போச்சு, ரொம்ப நன்றி. நௌஷத், ஒன்றிய அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாதுங்க. இயல்புல பார்த்தால் மத்திய அரசு என்பது வடமொழி சொல், ஒன்றிய அரசு என்பது தமிழ் சொல், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வித்தியாசம், அது வேற எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் இவங்க வந்து ஒன்றியம் அப்படிங்கிறது மூலமாக அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வந்து நம்ம தலித் மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து ஒரு இழிவான அட்டம்ப்ட் சொன்னால், தலித்துங்கிறதே ஒரு காமன் டேமா தான் இருக்கு, இழிவான வார்த்தை இல்லை. ஆனால் அது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹரிஜன் அப்படின்னு காந்தி சொன்னார், ஹரியுடைய குழந்தைகள், கடவுளுடைய குழந்தைகள் சொன்னார். ஆனால் அதையே வந்து இவங்க இழிவுபடுத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தலித்னு மாத்துறாங்க, அதை இழிவுபடுத்தி பேச, அப்போ இப்போ பட்டியல்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கீங்கிறது மேட்டர் இல்லை. இப்போ மத்திய அரசுங்கிறது வடமொழி சொல், அது உண்மை. ஒன்றிய அரசுங்கிறது தமிழ் சொல், அதுவும் உண்மை. இதற்கு முன்னால் நடுவண் அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கூட நம்ம ஒரு முறையில் ஒரு ஒன்றிய அரசுன்னு சொன்னதில்லை. அவருக்கு தெரியாத தமிழ் இன்றைக்கு இருக்கக்கூடிய யாருக்கும் தெரிஞ்சிடல. இதை வந்து அவங்க நல்லா இருக்கு, அதாவது நம்முடைய நோக்கம் என்னன்னா கோபப்படுத்தி பாக்குறது. கொஞ்சம் சீண்டுனா பேசாம விட்டீங்கன்னா பேசாம போயிருவாங்க. சீண்டுக்கு ஏ யாரை பார்த்து சீன் அப்படின்னு சவுண்ட் விட்டோம்னா அப்ப ரொம்ப டென்ஷன் ஆரம்பா அப்படின்னா எங்க போனாலும் ஏ ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பண்றாங்க. இது பிஜேபி கண்டுக்காம விட்டு இருந்துச்சுன்னா பேசாம போயிருக்கும். அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லா வந்து கண்டுகிட்டு எப்படி நீ ஒன்றியம் சொல்லணும் கிளம்பணும்னு இவங்க பூரா வந்து ஒன்றியம் இங்கிலீஷ் மீடியம் இல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கு, இங்க வந்து பண்ணி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இங்க காவேரி வந்து ரொம்ப குப்பையோடயும் இதுவாகவும் இருக்காங்க. கிளீன் பண்றதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், ஆனா எதுவுமே வந்து இந்த எடுக்கல, ஆக்ஷன் எடுக்கல. ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள்மா. ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறீங்க, நல்லா படிங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு நேரம் நைன்த் முடிஞ்சிருக்கும். ஸோ டென்த்து வருது, பிளஸ் டூ வருது, நல்லா படிங்க, நல்ல பேர் வாங்க, நிறைய முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். காமர்ஸ் குரூப் நீங்கள் வந்து நல்ல பள்ளிக்கூடத்தில் சேரணும், அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது ஆங்கில மீடியம் இல்லைங்கிற ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அது வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர், அதனால் அது கூர்ந்து கவனிப்பார்னு நினைக்கிறேன். அண்டு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பகுதியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் இன்னும் கூடுதல் கவனம் பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காவேரி வந்து தூர்வாரப்படல, ரொம்ப சாக்கடையா இருக்குன்னு சொல்லி திருவையாறுல அப்படி இருக்குங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் இதை கேட்டுருப்பார் நினைக்கிறேன். அவர் வந்து சும்மாலாம் தூர்வார முடியாதுங்க, சும்மா தூர்வாரிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்து தூர்வாருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அது காவிரிக்கு ஒரு பெயர் சேர்க்கக்கூடியதாக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் பெயர் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கோரிக்கை வந்து உரிய காதுகளை எட்டும் என்று நம்புவோம். நாமும் வந்து லவுட் ஸ்பீக்கர் அதை சொல்லிட்டோம். அப்புறம் இறைவன் விட்ட வழி. திரு அருண் வெங்கட், நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, ட்விட்டர் ஸ்பேஸில் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், நான் வந்து ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, டிஎம்கே ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து பல கோர்ட் ஆர்டர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட
உணர்ச்சி இல்ல ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மேல இருக்க ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டுற மாதிரியே இந்த ஹெச்ஆர்என்சி ஒரு சில காரியங்கள் பண்ற மாதிரி இருக்கு. அதுல உங்களுடைய கருத்து என்ன? பிளஸ் தமிழ்நாடு பிஜேபியில இப்போ வந்து ஒரு 5 பேர் வந்து அதுவே தமிழ்நாடு பொறுத்தவரை சாதனைன்னு சொல்லலாம் வந்து எம்எல்ஏஸா போயிருக்காங்க. அவங்க அவங்களுடைய வேலைகளை எப்படி செய்யறாங்க? அவங்களை அனுப்பின மக்களுக்கு வந்து அவங்க வந்து திருப்தியை தராங்களா? அவங்களுடைய கேள்விகள்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நன்றி கண்ணா, தேங்க்யூ வெரி மச். உங்க கல்லூரி பயணத்தை தொடருங்க, படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துங்க, அரசியல் இரண்டாவது கவனம் செலுத்துங்க. அரசியல் கட்டாயமா விழிப்புணர்ச்சி தேவைக்காக பார்க்கணும், கட்டாயம் எந்த சந்தேகம் இல்லை. பட் வந்து லெட் யூ ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் ஸ்டடீஸ். பாஜகவுடைய 4 MLAக்கள், 5 பேர் இல்லை, 4 MLAக்கள், அவங்க ரொம்ப நல்லா தான் செயல்படுறாங்க. இவங்க நயினார் நயன்தூரனும் வாணிஸ்ரீவாசனும் நல்லா பேசுறாங்க. திரு காந்தி அவர்கள் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய மிகப்பெரிய அன்பை பெற்றவர். அதே மாதிரி திருப்பூர்ல டாக்டர் வந்து ஏற்கனவே மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. அவங்களாம் வந்து காந்தியும் டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு முடக்குறிச்சி நினைக்கிறாங்க, முடக்குறிச்சி டாக்டர் வந்து எம்எல்ஏ வாரதுக்கு முன்னாடி இருந்தே நல்ல பேர் வாங்கினவங்க. அவங்க வந்து அவங்களுடைய நல்ல பேர் தான் அவங்க எம்எல்ஏ ஆற கூட ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதே போல் திரு காந்தி அவர்கள் எம்எல்ஏ ஆறுக்கு முன்னாடியே நல்ல பேரோடு இருக்கக்கூடியவர். ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒன்றும் குறை கிடையாது, தே ஆர் டூயிங் குட். திராவிட முன்னேற்ற கழக அரசோ அறநிலைத்துறையோ கோவில்களை குறிவித்து சொல்லுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அது வந்து நான் அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான தொந்தரவா பார்க்கல, அது ஒரு இடர் அஜெண்டாவா ஓரமா இருக்கலாம். பட் வந்து இந்த முயற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையோட முயற்சியா தான் பாக்குறது. எப்பயுமே அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஒரு அறநிலைத்துறைங்கிறது கோவில டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு துறையா மாறிடுச்சு. அது வந்து கோவில சீரமைக்கக்கூடிய துறையா இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல கேட்க நாதி இல்லாம ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லாம புதர் மண்டி ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. ஆனா இவர்கள் வயலூர்ல ஏற்கனவே பட்டர்கள் ஆச்சாரியர்கள் அர்ச்சர்கள் இருக்கக்கூடிய கோயில்ல தான் போய் நான் வந்து அர்ச்சர்கள் நியமிப்பேன்றாங்க. அனைத்து ஜாதி அர்ச்சர்கள் நியமிங்க, யாரும் கேட்கல, ஒன்னும் மணிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உச்ச நீதிமன்றம் அனைத்து ஜாதி அர்ச்சர்களை அனுமதித்திருக்கிறது, நான் மறுக்கலை. ஆனால் எங்கு எந்த ஆகம நடைமுறை இருக்கிறதோ அங்கு அந்த ஆகமப்படிதான் போகணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை மீறி இவர்கள் செய்கிறார். இவருடைய நோக்கம் இந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றது, பயத்திலே வச்சிருக்கணுங்கிறது அவ்வளவுதான். இவர்களுக்கு உண்மையிலேயே அனைத்து சமூகத்தினர் அர்ச்சராகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல கேட்க நாதி இல்லாமல் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. அங்க வந்து அர்ச்சர்கள் கிடையாது, அங்கு விளக்கு கிடையாது, பூஜை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கெல்லாம் போயினாங்கன்னா அந்த சாமிக்கு புண்ணியம், அந்த பூசாரிக்கு புண்ணியம், அந்த ஊர் மக்களுக்கு புண்ணியம், அந்த ஊருக்கு புண்ணியம். அதையெல்லாம் செய்யாம வயலூர்ல நியமிக்கிறேன்றாங்க, சமயபுரத்தை நியமிக்கிறேன்றாங்க, இதுல திருவானைக்காவில் நியமிக்கின்றாங்க. எங்கெங்கெல்லாம் ஆள் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே இடைவிடாமல் பூஜை நடந்துட்டு இருக்கோ அங்க போய் பண்றதுன்னு ஒரு கிளம்ப. இது வந்து எப்படின்னா வந்து சும்மா இருக்கிறத கிள்ளிக்கிட்டே இருக்குது, அது ஒரு ஆனந்தம். அது வந்து அறநிலைத்துறைக்கு வந்து எப்பயுமே ஆனந்தம் இருந்து இல்ல கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அந்த அரங்காவலரை போடுறதுக்கான ஏற்பாடே பண்ணாம ஃபிட் பர்சன் அப்படின்னு தக்காரன் போடுறாங்க. அந்த தக்காரன் யாருன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர் தான். ஸோ நான் தான் எக்ஸிகூட்டிவ் ஆஃபிசர், நான் தான் ஃபிட் பர்சன், நானே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவேன், நானே அதை ஆதரிப்பேன், சரியா செயல்படுறதுக்கு நானே பண்ணுவேன் சொல்றாங்க. கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம ஆடிட் பண்றதே கிடையாது, ஆடிட் பண்றதுக்காக தான் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க ஆடிட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 4% வரைக்கும் காசு எடுக்கிறாங்க. அப்படி மட்டும் அவங்க ஆடிட் பண்றது கிடையாது, எந்த தயக்கம் இல்லாமல் தப்பை செய்கிறார்கள். கேட்பதற்கு நாதியில் என்பதற்காக, கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அப்படி வந்து வேற வேற பிரச்சனை வச்சுட்டு போனா தான் இந்த ஆடிட்டிங் பத்தி கேட்க மாட்டீங்க, அரங்காவலர் பத்தி கேட்க மாட்டீங்க, விளக்கறிகளை பத்தி கேட்க மாட்டீங்க. எங்க நீங்க இத்தனை வருஷமா அறநிலைத்துறை இருக்கீங்களே, தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான கோயில்கள் வந்து ஒருவேளை பூஜை கூட வழி இல்லாம இருக்க, நீங்க அறநிலைத்துறை என்ன பண்றீங்கன்னு யாரும் கேட்டக்கூடாது. அப்ப டக்குன்னு அங்க உள்ள வந்து ஐயர் தூக்கி போடு, இங்க உள்ள பூசாரி தூக்கி போடு, இங்க உள்ள ஆதிசைவர் தூக்கி போடு, இங்க உள்ள சிவாச்சாரம் டிஸ்டர்ப் பண்ணு, அங்க உள்ள தீட்சியர் டிஸ்டர்ப் பண்ணு. அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து ஆமா தீட்சியர் விட சீமான கேட்கிறாரு, பாருங்க தீட்சியர் எப்படி செய்யறாரு பாருங்க, நான் முதலமைச்சர் நான் செய்வேன். தீட்சியர் ஒண்ணுமே செய்யல, அவர் யாருக்குமே ஜாதி பாகுபாடு பார்க்கல, ஒருத்தர் கூட பார்க்கல. அவர்கள் வந்து பட்டியலின் இங்க வாங்க, மற்ற சமூகத்துக்கு சொல்ல, எல்லாருமே இந்த இடத்துல பூஜை செய்ய முடியாதுன்றாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல எல்லாருமே பூஜை செய்ய வேண்டாம் வேறு காரணங்கள் சொல்றாங்க. அப்ப அங்க பிராமணரும் போக முடியாது, மற்ற சமூகத்தும் போக முடியாது, யாரும் போக முடியாது. இவர்கள் அவங்க மட்டும் போய்க்கிடுவாங்க, மத்த யாரும் போட மாட்டோம். ஒரு பாரபட்சம் பார்ப்பது போல அது நீதிமன்றம் பார்த்து கவர்மெண்டே முடிவெடுங்க பாட்டு. பூஜை வழிபாட்டு முறை என்பது அரசாங்கம் தலையிட கூடாது, அரசமைப்புக்கு எதிரானது. நீதிமன்றமே சொல்லிருது, லெட் கவர்மெண்ட் டேக் த கால். என்ன செய்யுது அது? இந்த மாதிரியான ஒரு முயற்சி அறநிலைத்துறை எப்பயுமே செஞ்சுட்டு இருக்கும், இப்பயும் செஞ்சுட்டு இருக்கு, நோ டவுட். திரு சத்யா இணைப்புல இருக்கீங்க, கிளப் ஹவுஸ்ல உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம்ண்ணா. இப்ப என்னன்னா
இப்போ டிரான்ஸ்பேரன்சிக்கு பேர் போனது, அதாவது பிஜேபினாலே வந்து டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நாங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோம், எல்லா ஸ்கீம்ஸும் டேஷ்போர்டில் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து 2015 55 சிஏஜி ரிப்போர்ட் வந்துச்சு, ஆனால் இப்போ 2020 வந்து வெறும் 14 ரிப்போர்ட் தான், அதாவது 75% டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்கு. சிஏஜியோட கன்சர்ன் பர்சன்ஸ் கேட்டாலும் அவங்களால ரீச் பண்ண முடியலன்னு ஆர்டிஐ மூலமா சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ற பிஜேபி இப்படி சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து இவ்வளவு கம்மியா ரிலீஸ் பண்ணலாமா? இது படிப்படியே குறைஞ்சிட்டு இருக்கு, 55, 41, 38, 23, கடைசியா 14. இப்போ டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ற கவர்மெண்ட் இப்படி. ரொம்ப நன்றி சத்யா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டீங்க. ஐ வில் ரீச் செக் அபவுட் தட், நான் வந்து அதை வெரிஃபை பண்றேன். அது நீங்க சொல்றது உண்மையா இருந்தால் கட்டாயம் வருத்தப்படக்கூடியதா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுல வந்து அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இல்ல, அரசாங்கங்கள் எல்லாத்துக்குமே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உண்டு, ஒரு போக்கு உண்டு. எதுவுமே தெரிய வேண்டாம், நான் நல்லா தான் பண்றேன், நான் நல்லவன் தான், அதோட நம்பு, அதோட போதும். நான் நல்லவங்கிறனால நீ வந்து என்னை கேள்விலாம் கேட்கக்கூடாது. நான் வந்து எங்க எப்படி நல்லவன் கேட்கணும், நான் நல்லவன் சொல்றேன், அதோட நம்பி போடு சொல்றது அரசாங்கங்களுடைய கேரக்டராகவே இருந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் இது இருக்கும் நினைக்கிறேன். லெட் மீ செக். இருந்தாலுமே கூட இந்த பக்கம் வந்து திரு திண்டிவனத்துல திரு கிருஷ்ணமூர்த்தி இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். எஸ் சார், மை பிளஸர் சார், என்னுடைய மகிழ்ச்சி சார், சொல்லுங்க. அண்ணாமலை சார் வந்து ஒரு பேச்சுல சொல்லிருப்பாரு, எனக்கு முதலமைச்சர் ஆவறதே ஆகல, கட்சி மேலிடத்துக்கு கொண்டு போறதுதான் என்னோட முயற்சின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அவர் ஃபியூச்சர்ல வந்து 2026 எலெக்ஷன் வச்சா முதலமைச்சர் ஆவாரா இல்ல? ரொம்ப நன்றி. 2026 வந்து பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அண்ணாமலை நான் சொல்ல, பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து 2026 முதலமைச்சர் ஆக வாய்ப்பு இல்ல. அதுக்கு வந்து வாய்ப்பு வரணும்னா பல விஷயங்கள் வந்து அதிரி புதிரியா வந்து நினைச்சே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நடக்கணும். ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு நீங்க வந்து 2016 டிசம்பர் வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா, நவம்பர் வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருப்பாரு, என்னங்க என்னை போய் இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பெரும் மாற்றங்கள் அவர் வந்து ஜெயலலிதாவுடைய மரணம், சசிகலா வந்து பதவி வேண்டான்னு சொன்னது, அதுக்கப்புறம் திரு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆனது, அதுக்கப்புறம் திருப்பதி சசிகலா வந்து பதவிக்கு வர விரும்பினது, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து வழக்கு தொடுத்தது, தீர்ப்பு சொன்னது, அப்புறம் சசிகலா சிறை சென்றது, திரு டிடிவி மேல ஒரு பிரச்சனை வந்தது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாறி 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 எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டு முதலமைச்சர் ஆக்கியது. அப்ப வந்து ஒரு ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரு ஷார்ட் பீரியட்ல அது மாதிரி வரும்னா அதுல நிறைய விஷயங்கள் நடக்கும், ஒரு சேஞ்சில் நடக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய சத்துக்கு ஏற்படி பாத்தீங்கன்னா 2026 அவர்கள் வந்து ஆட்சி பிடிக்க வாய்ப்புல 36 சாத்தியமாகலாம். 2026 ஒரு 20-25 எம்எல்ஏ உடைய ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணலாம். 2031 எதிர்கட்சி ஆகலாம், 2036 ஆளுங்கட்சி ஆகலாம். இந்த ட்ராக் இப்படியே சரியான திசையில பயணித்தால் இஃப் எவ்ரி திங் கோஸ் ரைட்னா 2036 தே மே ஃபார்ம், பிஜேபி மே ஃபார்ம் ஏ கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. பட் அதுக்கிடையில் நீங்கள் 26 ரொம்ப சீக்கிரமாக ஆசைப்படுறீங்க நினைக்கிறேன், அது சாத்தியமானு எனக்கு தெரியல. ராமசாமி நீங்கள் வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களை கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், நான் ராமமூர்த்தி புருணிலேருந்து பேசுகிறேன். எனக்கு மூணு கொஸ்டின் சார். ஒன்று வந்து பிரசாந்த் கிஷோர் மந்தி வந்து காங்கிரஸில் சேர்ந்ததுக்கப்புறம் காங்கிரஸோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? ரெண்டாவது வந்து 2024 வந்து திரு கிருஷ்ணசாமி அவங்க டிஎம்கேயோட ராமதாஸ் அவங்களோட ரோல் எப்படி இருக்கும்? மூணாவது கொஸ்டின் வந்து நிதிஷ்குமாருடைய அலைன்ஸ் மாறுவதற்கான அறிகுறி எல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நம்ம பார்க்கணும். அது வந்து அவ்வளவு தூரம் போயிட மாட்டாருன்னு நம்புறேன், அது வந்து மோடி அவர்களால் அதை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். பட் வந்து பீகார் எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் அதிருப்தி குரல்கள் இருக்கிறது, அதனால வந்து அது எப்படி போதும், பிஜேபிக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது, ஏன்னா மைனர் பார்ட்னர் அவங்க நிதிஷ்குமார், பட் அங்க வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறாருங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது, அதனால எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் நீங்க சொல்றதுக்கான கொஞ்சம் அறிகுறிகள் தென்படுகின்றன. 2024 தேர்தலை பொறுத்தவரை டாக்டர் கிருஷ்ணசாமியும் டாக்டர் ராமதாஸும் என்ன செய்வாங்கிறது வந்து முழுமையா கணிக்க முடியல. அநேகமா பாஜகவோட கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகின்றன. ஏன்னா 24 பாஜக தான் ஆட்சியை மீண்டும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, டெல்லியில் திரும்ப வந்து பாஜக ஆட்சி தான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது, வேற எந்த வாய்ப்பும் அவங்க கண்ணில் தெரியல. அதனால வந்து அது அவர்களுக்கு நமக்கே தெரியுது, இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, அதனால தெரியும் அவங்களுக்கும். அதனால வந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமியோ ஒரு 4-5 சீட்டு கேட்டு டாக்டர் ராமதாஸோ அவங்க வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் எப்படின்னு பார்க்கணும், திடீர்னு அவங்க வந்து திமுக பக்கம் கூட கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாங்க, திமுக அவங்க கூட அது சும்மா கொஞ்சம் போட்டு பார்த்து ஹாப்பி ஆகிறாங்க. திருமாவளவன் என்ன செய்கிறாரு, மற்ற இடதுசாரி கட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு ஒரு பல்ஸ் பார்க்குறக்காக கொஞ்சம் ஒரு நட்பு பாராட்டப்படுகிறது. அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கப்படுகிறது. பட் நம்ம தெரியும் எல்லா நாகரிகளுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும், அரசியல் நாகரிகங்கிறது ஒன்று கிடையாது, எல்லா நாகரிகத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும், நமக்கு தெரியும். அப்படிதான் இது இருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு பட் இந்த அரசியல் கூட்டணி உங்களுக்கு தெரியும்,
முடியும், லெவன்த் அவர்ல கூட மாறக்கூடியது. அது வந்து இன்னைக்கே முடிவுங்கிற அவசியம் இல்ல, எலெக்ஷன் அறிவிக்கப்பட்ட முத நாள் கூட அவங்க வந்து மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் இப்போதைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு நான் யோசிச்சா டாக்டர் கிருஷ்ணசாமியும் டாக்டர் ராமதாசும் பாஜகவோடு 2024 சேருவாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். முதல் கேள்வி நீங்க கேட்டீங்க, திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் காங்கிரஸ்ல சேர்ந்தா என்ன மாதிரி நடக்கணும், முதல்ல சேரணும், என்ன பொறுப்புங்கிற பார்க்கணும். அவர் நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாரு, இந்த பழைய ஆட்களை பூரா வந்து சேர்க்கக்கூடாது, அவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, அவங்க எல்லாம் தலையில மாற்றணுங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய மாற்றங்கள் பண்ணா மட்டும்தான் காங்கிரஸ் வந்து பிழைக்கும். ஏதோ ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து சர்வரோக நிவாரணி இல்லை, ஒரே ஒரு மாத்திரை வெள்ளை மாத்திரை, அந்த மாத்திரை சாப்பிட்டா எல்லா நோயும் தீர்ந்து போயிருங்கிற இடத்துல கிடையாது. அவர் வந்து ஒரு நபர், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நல்லா யூகம் பண்றாரு, நல்லா வியூகம் பண்றாரு, நல்லா சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்ட்ரைக்கிங் ரேட் நல்லா இருக்கு, நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு வந்து ஆட்சியை கொண்டு வந்துறாரு. அது வந்து நிறைய பேருடைய வெற்றிக்கு அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு, வித்தவுட் எனி டவுட். அதனால காங்கிரஸ் கட்சி பெரிதா நம்புகிறது, தன்னை நம்ப முடியல, சோனியா காந்தியை நம்ப முடியல, ராகுல் காந்தியை நம்ப முடியல, பிரியங்கா காந்தியை நம்ப முடியல, வேற யாரையும் அந்த நம்ப முடியல, அந்த வேற அந்த நம்ப முடியல, வேற இந்த நம்ப முடியல, வேற அந்த அவங்களை நம்ப முடியல அப்படி. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கிறனால வந்து அது பிரசாந்த் கிஷோரோட சேர்த்துக்கணும் பார்க்குறேன். பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரே நேரத்தில் 7 இடத்துல துண்டு போட்டு வச்சிருக்காரு, நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு, இவங்களுக்கு ஃப்ரெண்டு, இவங்களுக்கு ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அப்படின்றாரு. அந்த துண்டெல்லாம் தூக்கி போட்டு வாங்கன்றார், ஒரு டெக்னிக்கலாக சொல்கிறார், அது வந்து ஐபேக்குங்க, நான் இப்போ ஐபேக்கில் இல்லைங்கன்றார், அது அந்த மாதிரி, அது ஐபேக் நிறுவனத்தில் நான் இல்லைன்றார், அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து என்ன நிபந்தனைகள் வந்து விதிக்கப்படுது, அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்படுதுன்னு பார்க்கணும். 2017 யூபி காங்கிரஸுக்கு வந்து அவர் தான் பிரச்சாரத்தில் இருந்தார், நம்ம வந்து யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் ஆனார் பார்த்தீங்களா, அந்த தேர்தலில் யூபியில் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சார வியூகத்துக்கு ஒப்புக்கொண்டவர் பிரசாந்த் கிஷோர் தான். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்ன எதையுமே காங்கிரஸ் கட்சி கேட்கல, அதனால் படுதோல்வி அடைஞ்சிருக்கேன், காங்கிரஸ் கட்சி ரொம்ப மோசமாக போய் 4 இடத்துக்கு போச்சு, அப்போ பிரசாந்த் கிஷோருடைய வியூகம் 4 இடத்து தான் கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்ன ஒன்று கூட கேட்கலங்க, கண்ணா பின்னான்னு வந்து நிறைய கொண்டு கொடுத்து பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருங்கிறது எவ்வளோ முக்கியமோ, அது எவ்வளோ தூரம் செய்யப்படுதுங்கிறது அவ்வளோ தூரம் முக்கியம், அது பொறுத்தா காங்கிரஸ் கட்சி எவ்வளோ தூரம் போகுங்க பார்க்க முடியும். ரெண்டு கேள்வி உங்கள்கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச கேள்வியா? பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் தனி கவனம் செலுத்துவதால் அடுத்த ஜனாதிபதியாக இளையராஜா அவர்கள் தேர்வு செய்ய வாய்ப்புண்டா? ராம்ஜி யூடியூப். இளையராஜா, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு இள கணேசன், இன்னும் இப்போ இருக்கக்கூடிய வேறு பெருமக்கள் அப்படிலாம் சொல்லி 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 இவர்களுடைய வாய்ப்பெல்லாம் கெடுக்கிறதுக்கு ஒரு சதி நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா நாம் பார்த்துருக்கோம் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்டைல் அண்ட் அமித்ஷாவுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் ஒரு பக்கம் பார்க்கும்போது வேறு பக்கம் போயிடுறது தான் அவங்களுடைய ஸ்டைலாக இருக்குது. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பு யாருமே எதிர்பார்க்கல, பீகாரில் வந்து ஒரு கவர்னராக ஓரமாக உட்காந்து சாதாரண உட்காந்துருந்தார், படக்குன்னு பார்த்தா அவர் தான் பிரசிடென்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவர் பேர் இவர் பேர்லாம் அடிபடுச்சு, அவங்க வந்து எப்பயுமே அவங்க ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. ஸோ இவர்களுடைய பேரெல்லாம் அவங்க வந்து அடிபடுறது மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, தடுக்கிறதுக்கான முயற்சி நடக்குங்கிற சந்தேகமாக இருக்குது, நமக்கு தெரியாது யார் வருவாங்கன்னு யூகிக்க முடியல. எனி பிளான் ஃபார் ஸ்டார்டிங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி லைக் ஐபேக்? ஜெய் கணேஷ் யூடியூப். எஸ், வாங்க, ஏதாவது தேவைன்னா வாங்க, நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு தயாராக தான் இருக்கிறோம், நம்ம வந்து மறுக்கலை. பட் என்னென்னு நிறைய அரசியல் கட்சிகள் ஓசிக்கு அட்வைஸ் வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து நிறைய கட்சி தலைவர்கள்லாம் நம்மகிட்ட பேசுவாங்க, நம்ம கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம், அந்த அட்வைஸ்லாம் கொஞ்சம் ஓசிலேயே போயிட்டு இருக்கு. இனிமேல் அந்த அட்வைஸ் வந்து அண்ணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வாங்குற அளவுக்கு வாங்காட்டாலும் அதில் ஒரு 10 ஒரு பங்காவது வாங்கி நம்ம கம்பெனிலாம் கொஞ்சம் முன்னேற்றலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். வி ஆர் ரெடி ஃபார் தட், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட்.